என்ன சரியான இடத்துல தான் உட்கார வைக்கீங்க. என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல தானே நீங்க நோயாளிகளை உட்கார வைப்பீங்க? எனக்கு உங்களுக்கு என்ன? என் கார் முள்ளு குத்துனப்போ புண்பட்ட இடத்த தொடர்ந்து உங்க கடமைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மனசுல புண்பட்டிருக்கு, தொடுவீங்களா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு பெண் பாக்குற ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல. என்ன இல்லைங்கிறீங்க? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ நினைச்ச பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்டு வரதா எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். உங்ககிட்ட கேக்குறேன், வாய் விட்டு சொல்ல வைக்கப்படுறது காரணம் இது. உங்க சத்துக்கு ஒரு அடையாளம் வைப்போம். இங்க மல்லிகை பூ வைக்கிறேன், இங்க கனகாமரம் வைக்கிறேன். உங்களுக்கு சம்மதம்னா மல்லிகை பூ இடுங்க, இல்லைன்னா கனகாமரம் இடுங்க. நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சம்மதங்கிறதுக்கு மன்னிப்பு, இல்லைங்கிறதுக்கு தான் கனகாம்பரம். எங்க இன்னொரு தடவை எடுங்க. உங்க நெஞ்சில நான் இல்லையா?
மனச புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். இனி எனக்கு ஒரு மனைவி தேவையில்லை. ஆனா எங்க அம்மாவுக்கு ஒரு மருமக தேவை. அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே தீர்மானிச்சு எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நான் வரேன். இது போல கஷ்டமான வேலை எல்லாம் என்னால செய்ய முடியல. ஆம்பளை புள்ள செஞ்சிட்டு இருக்கா. இதுக்குத்தான் சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு பொம்பளை வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன். பாத்தியமா பாத்தியமா, என் கல்யாணத்துக்கு முன்னால டாக்டர் அம்மா இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்ல வருவாங்கன்னு நல்ல சொல்லுங்க. உங்க வாயால சொல்லுங்க. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம நாட்டுல தேர்வு நடக்குது. மராதன் ரேஸ்ல 26 மைல 2 மணி நேரத்துல ஓடி இருக்காங்க. ஆனா இவர் தினம் 20 மைல 1 மணி நேரத்துல ஓடிட்டு இருக்காரு. இவர் இந்த போட்டியில கலந்துகிட்டா ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு புதிய ரெக்கார்டை ஏற்படுத்தலாம். அந்த தேர்வு போட்டியில நீங்க கலந்துக்கிறதா உங்க சார்பா நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கேன். என்ன பேசாம இருக்கீங்க? நான் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா? கடையில உப்பு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா பருப்பு இருக்குன்னு சொல்றத போல இருக்கு. ஆமா, பொண்ணை நீங்க பாக்குறதா புள்ள சொல்லிச்சே, அது என்னாச்சம்மா? ஓ, அத நான் பாத்துட்டேனே. யாரம்மா? என்ன விக்கிற பவளக்குடி, பார்க்க லட்சணமா இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணுக்கும் இவர் மேல ஒரு ஆசை இருக்கு. நல்ல பொண்ணு. உனக்கு சம்மதமா? என் சம்மதம் அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டாலே இவருக்கு ஒரு பேர் வரும். இதற்கு எத்தனையோ நல்ல பொண்ணுங்க கிடைக்கலாம். இல்லம்மா, நான் இருக்கிற நிலையில கல்யாணத்தை தள்ளி போடுறதா இல்ல. நீங்க சொன்ன பொண்ணையே முடிச்சிடுறதா இருக்கேன். மறந்துட்டேன். கொலைக்கு கூலி வாங்கியாயிற்று. நீங்கள் கொல்ல வேண்டிய ஆள் ஒத்தையடி பாதையில் ஓடும் ரன்னர் செல்லையா. ஒலிம்பிக் போட்டி தேர்வுக்காக நடத்தும் ஓட்ட பந்தயத்தில் செல்லையா கலந்து கொள்வதாக இருக்கிறது. அவன் கலந்து கொண்டால் தான் போட்டியில் வெற்றி முடியாது என்று பயப்படும் ஒரு பணக்கார பிள்ளை நம்மை பயன்படுத்துகிறார். நம்ம நாட்டு விளையாட்டு போட்டியில பணக்கார பிள்ளைங்க தான் கலந்துக்க முடியும் போல தெரியுது. கரும்பதுங்க கூலி கொடுத்த மாதிரி நம்ம எதிரி அழிக்கவே நமக்கு பணம் கொடுத்திருக்கான். அந்த செல்லையாவை அவ்வளவு சோகமா தீர்த்து கட்ட முடியாது போல இருக்கேன். அதுக்கு நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். நம்ம பம்பாய் என்று மலையூர் வனதேவத கோயிலுக்கு ஒரு மணி ஆர்டர் அனுப்பி வைப்பார். இந்த மாதிரி காட்டு விலாசத்துக்கெல்லாம் பட்டுவாடா செய்ய வேண்டியது அந்த செல்லையா தான். அவன் நமக்கு பட்டுவாடா செய்ய வரும் போது அவனை நாம பட்டுவாடா செஞ்சிட வேண்டியதா?